ரொம்ப நல்லா இருந்தது. அதே நேரத்தில் இந்த கொரில்லா பற்றி சொல்லணுன்னா, இந்த ப்ரொடியூசர் இந்த விஜய் ராகவேந்திரா ஒரு ரக்கியான ஒரு ப்ரொடியூசர்னு சொல்லலாம். எனக்கு ரிலீஸுக்கு முதல்ல இந்த படத்தை பிஸ்னஸ் பண்ணிட்டார் அவர். சாதாரணமாக இப்போ பிஸ்னஸ் பண்ணணுன்னா எல்லாம் பஞ்சாயத்து பண்ணி தான் பிஸ்னஸ் ஆகுது, அது டி சிவகு நல்லாவே தெரியும் அது. ஆனால் அவர் இந்த படம் எல்லா ஏரியாவை பிஸ்னஸ் பண்ணி எல்லா லாங்குவேஜிலும் வித்துட்டார் அவர். அது இல்லாமல் புதுசாக நான் ஒன்று கேள்விப்பட்டேன், தெலுங்கு டப்பிங்கு வித்து அதுவும் ஹிந்தி ரீமேக்கு மறுபடியும் அதுவும் கொடுத்துட்டார் இவர். ஸோ டபுள் பிஸ்னஸ் பண்ணியிருக்காரு இவர். கண்டிப்பாக இந்த படம் எல்லாருக்கும் ஒரு வெற்றி படமாக வரும். ஜீவாவுக்கும் கண்டிப்பாக இந்த ஒரு படம் ஒரு ஒரு டர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும். அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மியூசிக் டைரக்டருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ பாட்டு கேட்கும்போது நல்லா விசுவாக நல்லா இருந்தது. கேமராமேனுக்கும் வாழ்த்துக்கள். இந்த என்டையர் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இந்த படம் வெற்றிப்படையாக வாழ்த்துக்கிறேன். வணக்கம்.